பணியின் போது உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் கல்வி தகுதிக்கேற்ப பணி வழங்க இயலாது. இளநிலை உதவியாளர், தட்டச்சர், அலுவலக உதவியாளர் ஆகிய மூன்று வகையான பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தால் உடனடியாக பணி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமீபத்தில் கூறினார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன். ஆனால் கொரோனாவால் உயிரிழந்த அரசு டாக்டர் விவேகானந்தனின் மனைவி திவ்யா, ஏதாவது ஒரு அரசு பணியை கருணை அடிப்படையில் கொடுங்கள் என்று கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக போராடி வருகிறார். ஆனால் இப்போது வரை அவருக்கு பணி வழங்கப்படவில்லை என்ற பகிர்குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொரோனா பேரை கேட்கும் போதே நடுங்க வைக்கும் கொரோனா நோய் மூச்சு காற்றுல மின்னல் வேகத்துல பரவிட்டு இருக்கும் போது அரசு மருத்துவமனைகள்ல குவிந்த ஏழை மக்களின் உயிர்களை தங்களோட உயிரை கொடுத்து கடவுள போல காப்பாற்றியவர்கள் அரசு மருத்துவர்கள். அப்படி சிகிச்சை அளிக்கும் போது கொரோனா தொற்று ஏற்பட்டு 11 அரசு டாக்டர்கள் பரிதாபமா உயிரிழந்தார்கள். பணியில இருக்கும் போது அரசு டாக்டர்கள் உயிரிழந்தா 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும்னு அறிவிச்சது அப்போதைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு. அந்த நேரத்துல கொரோனாவால் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படணும்னு தீர்மானமே போட்டவரு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராயிருந்த MK ஸ்டாலின். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அறிவிச்சா 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்ட கூட கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டுதான் உயிரிழந்த மருத்துவர் குடும்பத்தினரின் தீராத குமுறலா இருந்துட்டு வருது. குறிப்பாக மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த டாக்டர் சுகுமார், தூத்துக்குடி மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்த டாக்டர் கல்யாணராமன், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த டாக்டர் விவேகானந்தன், மதுரை அனுப்பநாடி ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் 8 மாத கர்ப்பிணியாக இருந்த சண்முகப்பிரியா, திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி டாக்டர் மணிமாறன், வேலூர் மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் மகிமைநாதன், சென்னை சைதாப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் ஹேமலதா உள்ளிட்ட 11 அரசு மருத்துவர்கள் கொரோனா பணியில் இருந்தபோது கொரோனா தொற்று ஏற்பட்டு பரிதாபமாக இறந்து போனார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களுக்கு மேல் ஆக போகுது. ஆனா மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குநர் அலுவலகம், சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியனின் அலுவலகம் என உயிரிழந்த டாக்டர்களின் குடும்பத்தினர் நடையாய் நடந்து மாநில அரசு அறிவித்த இழப்பீடு தொகையை வழங்கப்படலுங்கிற சோகம்தான் தொடர்ந்து கொண்டிருக்குது. இதுகுறித்து அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் டாக்டர் பெருமாள் கூறியதாவது, இறந்த அரசு மருத்துவர்கள் 11 பேர். இந்த அரசு மருத்துவர்கள்ல ஒருத்தர் ஃபேமிலிக்கு கூட தமிழ்நாடு அரசு 10 காசு கூட நிவாரணம் தரல. அடுத்தது அந்த 11 பேர்ல ஒரே ஒரு ஃபேமிலி, டாக்டர் விவேகானந்தன் ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து அரசு வேலை எதிர்பார்த்தாங்க. சோ அந்த விவேகானந்தன் மனைவி குழந்தைங்களோட நாங்க வந்து அமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போய் நிறுத்துறோம். 3 தடவை அமைச்சரை பாத்துருக்காங்க. பாக்குறப்ப அமைச்சர் வந்து ரொம்ப வந்து கண் கலங்கின மாதிரி பேசுறது, எங்க முன்னாடியே வந்து ஒரு வாட்டி ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, அவர்கிட்ட போன் போட்டு பேசுறது, இன்னும் வந்து ஜாபுக்கான இது தரல, இவங்க வந்து கேட்கிறாங்கல்ல, அதுவும் குறிப்பா டாக்டர் பெருமாள் பிள்ளை வந்து கேட்கிறார்ல அப்படின்னு பேசுறது. அதே மாதிரி இன்னொரு முறை வந்து டிஎம்எஸ் டைரக்டர் மெடிக்கல் அவருக்கு இதே மாதிரி 1 வாரத்துல கொடுங்க அப்படின்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஓகே சார், அடுத்தது இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப இவரு நேரத்துக்கு அறிவிச்ச அறிவிப்பை பார்த்த பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இத வந்து ரிப்பீட்டடா வந்து கோரிக்கை வச்சு மனு கொடுத்தது மட்டும் இல்லாம பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம். குறிப்பா வந்து எங்களுடைய அரசு மருத்துவர்களுடைய ஊதிய கோரிக்கைக்கு ஈக்குவலாவே 20 முக்கியத்துவம் கொடுத்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல வந்து மேட்டூர்ல எங்களுடைய அரசு மருத்துவ சங்க தலைவர் வந்து முன்னாடி போராட்டத்தின் போது மன உளைச்சல்ல உயிரிழந்தார், லட்சுமி நரசிம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய கல்லறையில வந்து சாகுபரி உண்ணாவிரதம் இருந்தோம். அங்கேயும் வந்து இவங்களும் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, விவேகானந்தன் மனைவி. அப்பவும் வந்து திரும்பி பாக்கல. அந்த நேரம் வந்து நாங்க மீடியாவில இதான் சொன்னோம், கொரோனாவில உயிரிழந்த அரசு மருத்துவர் ஃபேமிலி சாகுபரி உண்ணாவிரதம் இருக்கிறது வேற உலகத்திலேயே வேற எங்கேயும் நடந்திருக்காது. இத வந்து இந்த அரசு விரும்புதா, இது அரசுக்கு நல்லதா, அப்படி எல்லாமே வந்து கேட்டோம். எதுக்குமே வந்து செவியம் எடுத்து கேக்குற மாதிரியே இல்ல. இதுக்கிடையில வந்து சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டோம். ஆமா ஆமா, அங்கேயும் வந்து இத வந்து அரசு வந்து வேலை தரணும்னு சொல்லி அவங்க வந்து பரிசீலிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாச்சு. அதுக்கும் வந்து திரும்பி பாக்கல. இந்த சிச்சுவேஷன்ல வந்து அமைச்சர் வந்து நேரத்தைக்கு இப்படி பேசியிருக்கிறாரு. அதுலயும் வந்து நாங்க வந்து என்ன சொன்னோம்னா,
டாக்டர்ஸ் டே அன்னைக்கு முதல்வருடைய கைகளால் இந்த ஃபேமிலிக்கு வந்து ஜாப் ஆர்டரா கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் அளிச்ச மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும். அதை கூட வந்து அவங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. சுகாதாரத்துறையில நம்பர் ஒன்னு டாப்னு மட்டும் சொல்லி மார்தட்டி பேசுறாங்களே தவிர இத வந்து சுத்தமா வந்து கருணையை காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்க அப்ப கேட்றீங்களா சார், இந்த குறிப்பிட்ட பதவி வேலை தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறாங்க? இல்ல, அது அதுதான் வேணாம். இது வந்து நாங்க முதமொத பேசுறப்ப தகுதி கேட்ட வேலைன்னு சொன்னது உண்மை, சரியா? ஆனா அதுக்கு பிறகு டிலே ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அப்பாவுடைய பென்ஷன்லதான் வாழ்றாங்க, குழந்தைங்க படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே. சோ இப்ப வந்து சர்வேவிலுக்கு ஏதாவது ஒரு ஜாப் கொடுங்க அப்படிங்கிற லெவல்ல நாங்க சொல்லிட்டோம். அடுத்தது கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஆஃபரும் வரல. இங்க வந்து ஒரு ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு வந்து கிளர்க்கு ஜாப் வந்து வருது, நீங்க அதை வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா சரி நாம ஏதோ அடம்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணுமே ஆஃபரே இல்ல. அமைச்சரே வந்து இது வந்து நீங்க வந்து நார்மலா வந்து அரசு பணியில இருந்து உயிரிழந்தா அந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கறது ஏற்கனவே இருக்கு மேடம், எல்லாருக்குமே தெரியும். எனவே இருக்கு. இப்போ முந்தா இப்போ சமீபத்துல நடந்த பிரஸ் மீட்லயும் அவர் சொல்லியிருக்காரு ஒரு மூணு பதவிகளுக்கு அப்படின்னு. இல்ல அதுதான் அந்த இதை வந்து நீங்களே அவர்கிட்ட கேட்கலாம். இது வந்து காலகாலமா இருக்கு. அரசு பணியில இருந்து எந்த பணியில இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க பணி காலத்துல இறந்தாங்கன்னா அவங்க வாரிசுக்கு வேலை தரணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டு இது ரொம்ப காலமா இருக்குது. இப்ப இங்க வந்து என்னன்னா கொரோனாவில இறந்தது வந்து அது ஸ்பெஷலா கருதி உடனே கொடுங்கன்னு யாரு சொல்றா? அமைச்சர் சொல்றாங்க பேச்சுவார்த்தையில. ஆமா, சொல்லிக்கிட்டு அதே மாதிரி இன்னொன்னு தகுதியான வேலை கொடுக்கணும். அதுவும் அமைச்சரே தான் வந்து சொல்றாரு அவங்க கிட்ட எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிட்டு அடுத்தது வந்து அவரே வந்து வேற மாதிரி பேசுறாரு மேடம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 6 மாசம் முன்னாடி நம்முடைய அமைச்சர் மாசு வந்து என்ன பேசிருப்பாரு அப்படின்னா, என்கிட்ட தினமணி கட்டிங் இருக்குன்னு நான் இந்த நம்பருக்கு கூட உங்களுக்கு அனுப்புறேன். என்ன சொல்லிருப்பாருன்னா, மது போதையிலிருந்து விடுபடுபவங்களுக்கெல்லாம் அரசு வேலை தரணும், அதுக்காக வந்து உத்தரவு அரசு வேலை தரப்போகுது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாரு இதே அமைச்சர் மது போதையிலிருந்து. அப்ப கூட அந்த எங்களுக்கு எங்களிடம் எழுந்த கேள்வி என்னன்னா, உங்க துறையில ஒரே ஒரு மருத்துவர் கோவிட்ல வேலை பார்த்து தொட்டி ஏற்பட்டு இறந்துருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜாப் தரல, ஆனா வந்து மது போதையிலிருந்து விடுபடுவங்க எல்லாமே வந்து தகுதிக்கேற்ற வேலைன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற கேள்விதான் எழுந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து முந்தா நாள் வந்து பிரஸ் மீட்ல அரசு பணியில இருந்து இறக்குறவங்க எந்த மருத்துவர் இறந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு வாரிசுக்கு வேலைன்னு சொல்றாரு. மூணு வேலை. ஆனா அப்ப கூட வந்து தப்பி தவறி கூட ஒரே ஒரு ஜீவன் இவ்வளவு காலமா வேலை கேக்குறோம் அவங்களுக்கு கொடுக்குமா கொடுக்க மாட்டீங்களாங்கிறத வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. இது வந்து எந்த வகையில எடுத்துக்கிறது மேடம்? முந்தா நாள் வந்து இனிமேல அரசு மருத்துவர்கள் யார் இறந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு வேலைங்கிறாரு, ஆனா ஒரே ஒரு ஜீவன் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா, அதுக்கு வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒரு வாரத்துல வந்து வேலை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அனுப்புறாரு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் தரல. விவேகானந்தன் கொரோனாவால உயிரிழந்திருக்கார். அவருக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் என 2 குழந்தைகள் உள்ளனர். பள்ளி படிப்பை படித்துக் கொண்டிருக்கும் தனது குழந்தைகளை படிக்க வைக்க அரசு அறிவித்தபடி வேலை வழங்க வேண்டும் என விவேகானந்தனின் மனைவி திவ்யா போராடி வருகிறார். முதலில் தகுதிக்கேற்ற வேலை வேண்டும் என கேட்ட அவர், பிறகு ஏதோ பிள்ளைகளை காப்பாற்ற வேலை இருந்தால் போதும் என கூறியும் வேலை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் அமைச்சர் சமீபத்தில் கொடுத்த வேலை வாய்ப்பு வாக்குறுதியும் பேசு பொருளாகியிருக்கிறது. இந்நிலையில் கொரோனாவில் உயிரிழந்த டாக்டர் விவேகானந்தன் மனைவி திவ்யாவிடம் சத்தியம் டிஜிட்டல் டீம் உரையாடிய போது, என் பேர் திவ்யா, எங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து டாக்டர் விவேகானந்தன், அவர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டுல வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் பள்ளிப்பட்டு ஜிஹெச்ல. அவர் இறந்து இது 3 இயர்ஸ் ஆயிடுச்சு.
இந்த ட்ரேஸ்ட்ல வந்து இன்னும் எனக்கு அந்த ஜாப் எதுவும் கிடைவே இல்லை. எனக்கு எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து கீர்த்தனா அஞ்சாவது படிச்சுன்னு இருக்கான், பையன் வந்து பிரித்திவிராஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பென்ஷன் வருதுங்களா சாருக்கு? பென்ஷன் இல்ல, பென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. பென்ஷன் எதுவும் வரது கிடையாது, என்ன வரல. உங்ககிட்ட அமைச்சர் இது சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்காரா மேம்? அதுதான் நாங்களும் டைரக்டா போய் பாத்துருக்கோம். நாங்க கண்டிப்பா கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்க, தவிர இன்னும் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், எனக்கு அதுக்கேத்த மாதிரி ஜாப் வேணும்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு எந்த ஜாப் இருந்தாலும் பரவாயில்ல, என் பசங்களை வந்து நான் காப்பாத்தணும், நான் பாத்துப்பேன், என் பசங்களை ஜாப் இருந்தான்னு சொல்லி நான் சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல, உங்களுக்கு அந்த அரசு பணியும் வழங்கப்படல. ஆமா, நர்சுகள் மருத்துவ பணியாளர்கள் என பலரும் இறந்து போனார்கள். அவர்களுக்கு பெரும்பாலும் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை கிடைக்கவில்லை. ஏழை எளிய மக்களின் உயிரை காப்பாற்ற போராடி உயிரிழந்தோரின் குடும்பங்கள் ஏற்கனவே கண்ணீரோடும் வலியோடும் கதறிக்கொண்டிருக்கும் போது அரசாங்கம் நிவாரணத் தொகை கூட வழங்காமல் மேலும் வாட்டி வதைக்கலாமா? பணியின் போது உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தாருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு மீண்டும் பொய் சொல்லலாமா என கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. கொரோனாவின் போது மக்களை காப்பாற்ற போராடி உயிர்விட்ட அரசு மருத்துவர்களின் ஆன்மாக்கள், பதில் சொல்வாரா மாசு?